சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கிலும் உள்ள எட்லன் ஸ்ரீ வினியர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன். 18/1/2021 சார்வரை வருடம் தை மாதம் 5ஆம் நாள். திருக்கணிதப்படி இந்த வார கிரக நிலைகள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்ரன், மகரத்தில் சூரியன், சனி, குரு, புதன், மீனத்தில் சந்திரன். சந்திரனை தவிர இந்த வாரம் வேறு எந்த கிரகங்களும் மாற்றம் இல்லை. நான் வார வாரம் சொல்வதுதான், இந்த வாரமும் சொல்கிறேன். இது அனைத்துக்கும் பொதுவான பொது பலன் மட்டுமே, தனிநபருக்கான பலன்கள் அல்ல. மேஷராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையற்ற மன பதற்றம், மனக்குழப்பம், சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு உடல்நலில் பிரச்சனை ஏற்படுவதற்கும் அதிகம் வாய்ப்பு இருக்கிறது. கண்ணெரிச்சல், தலைவலி போன்றவை ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. பொருளாதாரத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். உங்கள் தொழிலில் சற்று சரிவை சந்திக்க நேரிடும். நீங்கள் உங்கள் தொழிலை பார்த்துக் கொள்வது நல்லது, தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது. சந்திரன் உங்கள் ராசிக்கே வரும்பொழுது இந்த பிரச்சனைகளாம் கொஞ்சம் மறைந்து உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேஷனாக இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான பண வரவு இருப்பதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் திருப்தியும் அதிகமாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள் உங்களுக்கு அதிகமாக உதவுவார்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் மிகவும் வேகமாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும். வேலை செய்யும் இடங்களிலும் வெளியிலும் உறவினர்களிடம் உங்களுக்கு மரியாதை அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை செய்யும் இடத்திலும் வெளியிலும் உறவினர்களிடத்திலும் உங்களது மரியாதை அதிகமாகும். ஒரு ராசிக்கு சந்திரன் 2ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது உங்களுக்கு பண தேவை அதிகரிக்கும். பணத்தின் மீது நாட்டம் அதிகரிக்கும். அதன் மூலம் உங்களது வருமானம் அதிகரிக்கும். பணத்தின் மீது இருக்கும் நாட்டத்தால் உங்கள் தொழிலில் நீங்கள் மேலும் முயற்சிகள் போட்டு நீங்கள் பணத்தை சம்பாதிப்பீர்கள். வேலை செய்யும் இடங்களில் நீங்கள் நல்லபடியாக வேலை செய்தாலும் சக ஊழியர்களிடமிருந்தும் மேல் அதிகாரியிடமிருந்தும் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். இந்த காலகட்டத்தில் தேவையற்ற வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. கடுமையான முயற்சி செய்தால் மட்டுமே மேலதிகாரியிடமிருந்து பாராட்டை பெற முடியும். மாணவர்களுக்கு இது ஏற்றம் இறக்கம் மிகுந்த வாரமாக அமையும். உங்களுக்கு படித்தது மறந்து போகலாம். படித்ததெல்லாம் பரீட்சை என்று வரும்பொழுது மறந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. படித்ததெல்லாம் ஞாபகத்திற்கு வருவதற்கு நீங்கள் பாலாஜி, அதாவது நீங்கள் படித்ததெல்லாம் நினைவு கொண்டு வர பாலாஜி அதாவது வெங்கடாஜலபதி பெருமாள் அல்லது ஹயக்ரீவரை வழிபட்டு வந்தால் நீங்கள் படித்தது அடைந்து நினைவில் இருக்கும். வேலை மற்றும் தொழில் இருப்போர் திருப்பதி வெங்கடாஜலபதி வணங்கிவிட்டு நீங்கள் தொடங்கினால் அந்த வேலை உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு பணவர திருப்திகரமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம். தொழிலை விரிவு செய்ய வேண்டும் என்றால் அதற்கான காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் தொழிலை விரிவுபடுத்தினால் உங்களுக்கு லாபம் அதிகமாக வரும். நீங்கள் வேலை செய்யும் இடங்களில் உங்களுக்கு நன்மதிப்பும் பாராட்டும் அதிகமாக கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் ராசிக்கு சந்திரன் 11ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் போடும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை அந்த ஒப்பந்தத்தை படித்துவிட்டு அதன் பிறகு கையெழுத்திடுவது சிறந்தது. புதிய ஒப்பந்தம் கையெழுத்திடும் போதும் புதிய தொழில் தொடங்கும் போதும் மூத்தவர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது. இதுவரை குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருந்தவர்கள் இப்பொழுது குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான காலம் இது. கார், பைக் போன்றவை வாங்குவதற்கான உங்களுக்கு சாதகமான காலம் இது. கார், பைக் போன்ற வாங்கணும் என்று நினைக்கிறவர்கள் இப்பொழுது வாங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கு அமையும். உங்கள் ராசிக்கு சந்திரன் வரும்பொழுது உடல்நலத்தில் சிறிது பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு மன அமைதியும் இல்லாமல் போகும். ஆனால் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பது மிகவும் நல்லது. அதற்கு நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டிய காலம். மனதையும் உடலையும் நீங்கள் சரியாக வைத்திருக்க வேண்டுமென்றால் நீங்கள் வேலையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு ஓய்வெடுப்பது மிகவும் நல்லது. மாணவர்களுக்கு இது ஏற்றமிகு வாரம். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் காண்பீர்கள். மேலும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமைய குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறந்தது. இதுவரை குலதெய்வ வழிபாடு செய்யாதவர்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்கள் தொழிலும் குடும்பமும் முன்னேற்றம் அடையும். மேலும் காவல் தெய்வங்களான ஐயனார், கற்பனசாமி அந்த மாதிரி கடவுள்களை வணங்கினீர்கள் என்றால் இந்த வாரம் மேலும் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையும்.
மிதுனராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 10-ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வேலையில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். அதன் மூலம் மேலதிகாரியின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறுவீர்கள். அதை மேலும் உங்களது வேலையை செய்ய தூண்டும். உங்கள் வேலையில் முழு முயற்சியுடன் செய்வீர்கள். தொழில் செய்பவர்களுக்கு இது முன்னேற்றமான வாரம். பணவரம் திருப்திகரமாக இருக்கும். புதிய தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும் என்றால் இப்பொழுது செய்யலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்தீர்கள் என்றால் பணவரம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். ராசிக்கு சந்திரன் 11-ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். பணவரம் திருப்திகரமாக இருக்கும். அதே சமயத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். நீங்கள் செலவு செய்யும் பொழுது கவனமாக செய்வது மிகவும் நல்லது. உங்கள் மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பும் உங்கள் தொழிலில் பிரதிபலித்து உங்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு பணவரம் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு சந்திரன் 12-ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது ஏற்கனவே ஏதாவது வேலை நிறுத்தி வைத்தீர்கள் என்றால் அந்த வேலை முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏற்கனவே ஏதாவது கடன் வாங்கியிருந்தீர்கள் என்றால் அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய காலம். அதற்கான தனவரவு உங்களுக்கு அதிகமாக வரும். ஆனால் எந்த ஒரு முடிவு எடுக்கும் பொழுது கவனமாக எடுக்க வேண்டும். உங்கள் சுயசிந்தனை எடுக்க வேண்டும். அடுத்தவர்கள் துணிதலின் பேரில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் யோசித்து செயல்படுவது நல்லது. அந்த முடிவு உங்களது முடிவாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு பொன்னான வாரம் இது. ஏதேனும் தேர்வுகள் எதிர்ந்தால் அந்த தேர்வுகள் வெற்றடைவீர்கள். பாடங்களில் முழு கவனம் செலுத்தி அந்த பாடத்தின் மூலம் நீங்கள் மேலும் மேலும் பாடம் நடத்தும் பொழுது நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்வீர்கள். அதன் மூலம் நீங்கள் உங்கள் அறிவுத்திறனை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அரசு தேர்வு எழுத நினைப்பவர்கள் அதற்கான காலகட்டம் எழுது. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் தேர்வு எழுதும்பொழுது வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வாரம் மேலூரும் நல்ல வாரமாக அமைய பழனி முருகனை வழிபடுவது நல்லது. அதுவும் பழனி முருகனை ராஜ அலங்காரத்தில் பார்ப்பது மிகவும் நல்லது. தினமும் கந்த சஷ்டி கவசம் கேட்பது நல்லது. இதன் மூலம் உங்கள் தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள். வருமானம் அதிகரிக்கும். தேவையில்லாத கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். கடகராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9-ஆம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் உங்களுக்கு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அரசாங்கத்தில் எதிரும் டெண்டர்கள் எடுத்தீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு லாபம் தராது. தொழிலில் உங்களுக்கு போட்டிகள் நிறைய உருவாகும். அதன் மூலம் உங்களுக்கு டென்ஷன் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆனாலும் அதே சமயத்தில் நீங்கள் செய்யும் செயல்களால் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். மற்றவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். இந்த குழப்பங்களிலிருந்தும் இந்த டென்ஷனும் நீங்கள் வெளிவரணும்னா ஆன்மீக பாதையில் ஈடுபட்டீர்கள் என்றால் இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். தியானம் மெடிடேஷன் போன்றவற்றை செய்வது சிறப்பு. ஏழைகளுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்தீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மனநிம்மதியும் மகிழ்ச்சியும் பெற முடியும். உங்கள் ராசிக்கு சந்திரன் 10-ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது இதெல்லாம் சிறிது மாறி தொழிலில் முன்னேற்றம் ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் பாராட்டை பெறுவீர்கள். நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தீர்களோ அந்த உழைப்பிற்கு பலன் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொழில் இருப்பவர்கள் ஏதேனும் புதுமுயற்சி தொடங்கலாம். புது முதலீடு செய்யலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுமுயற்சியும் புது முதலீடும் செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். நீங்கள் கடினமாக முயற்சி செய்தீர்கள் என்றால் நீங்கள் என்னவெல்லாம் நினைத்தீர்களோ அந்த ஆசையால் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு சந்திரன் 11-ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது இன்னும் உங்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு லாபம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உங்கள் நண்பர்கள் உங்கள் கூட பிறந்தவர்கள் உதவுவார்கள். அவர்களின் உதவியை பெற்று நீங்கள் மேலும் உங்கள் தொழில் வளர்த்து அவர்களின் உதவியை பெற்று நீங்களும் மேலும் உங்கள் தொழிலை வளர்த்து கொள்வீர்கள். தொழிலை விரிவுபடுத்த கடனில் லோன் கேட்டிருந்தீர்கள் என்றால் அது கிடைப்பதற்கான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அந்த லோன் சாங்ஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மாணவர்களுக்கு இது சுமாரான வாரமாக இருக்கும். நீங்கள் கவனித்து படித்தீர்கள் என்றால் மட்டுமே பாடம் புரியும். உங்கள் முழு கவனமும் படிப்பின் மீதே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் ஏற்பட்டு உங்களுக்கு நடத்தும் பாடம் புரியும். இல்லையென்றால் நீங்கள் நடத்துகின்ற பாடம் புரியாமல் உங்களுக்கு அது உங்களுக்கு சுமையாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்த வாரம் மேலும் ஒரு நல்ல வாரம் அமைய குருஸ்தானத்திற்கும் கடவுளை வழிபடுவது நல்லது. அது உதாரணமாக சாய்பாபா, சித்தர்கள் போன்ற கடவுளை வழிபடுவது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8-ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் பதட்டமாகவும் மனக்குழப்பம் அதிகரித்தும் மிகவும் மனம் சந்தோஷத்துடன் காணப்படுவீர்கள். இதன் மூலம் உங்களது ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. உங்கள் தொழிலில் நீங்கள் முழு கவனம் செலுத்த முடியாமல் அத்தொழில் நஷ்டம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்த பிரச்சனையில் நீங்கள் விடுபட தியானம் மட்டுமே மிகச்சிறந்த வழியாகும். தினமும் நீங்கள் 1/2 மணி நேரம் தியானம் செய்தீர்கள் என்றால் உங்கள் மனக்குழப்பம் மனசஞ்சலம் விடுபட்டு உங்கள் தொழிலில் நீங்கள் கவனம் செலுத்த முடியும். ஆனால் சில பேருக்கு வெளிநாடு மூலம் பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புது தொழில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு சந்திரன் 9-ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் புதிதாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் மேலோங்கும். நீங்கள் எந்த விஷயத்தை பார்க்கும் பொழுதும் ஒரு பரந்த கண்ணோட்டத்துடன்
நீங்கள் எந்த விஷயத்தை பார்க்கும் பொழுதும் ஒரு பரந்த கண்ணோட்டத்துடன் பார்ப்பீர்கள். இது உங்கள் தொழிலை விரிவுபடுவதற்கு மிகவும் உதவிகரமாக அமையும். தொழில் விஷயமாக ஒரு நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும். அந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்க முயற்சிப்பீர்கள். அது உங்களுக்கு பலன் அளிக்கும். இருந்தாலும் எந்த ஒரு முயற்சி எடுக்கும் முன்பும் ஒரு தடவைக்கு தடவை யோசித்து செயல்படுவது நல்லது. நீங்கள் யோசித்து செயல்பட்டு அதை நீங்கள் யோசித்து முடிவெடுத்தீர்கள் என்றால் அந்த தொழில் அந்த முடிவு உங்களுக்கு நல்லபடியாக லாபம் தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு சந்திரன் பத்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது வேலையில் இருப்பவர்கள் நீங்கள் கடுமையான முயற்சியின் மூலம் மேலதிகாரி நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். வேலையில் மாற்றம் வேண்டும் என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டாம். சிறிது காலம் கழித்து நீங்கள் வேலையில் மாற்றம் வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். ஏனென்றால் இங்கு முயற்சி செய்தாலும் புது வேலை கிடைப்பது சற்று தாமதமாகும். எனவே இந்த காலகட்டங்கள் இருக்கும் வேலையை காப்பாற்றிக் கொள்வது நல்லது. மாணவர்கள் இந்த காலகட்டங்களில் ஒருமுகத்தோடு படிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பாடத்தை தவிர மற்ற விஷயங்கள் கவனம் செலுத்துவீர்கள். என உங்கள் முயற்சியையும் கவனத்தையும் நீங்கள் படிப்புக்கு மட்டுமே செலுத்த வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் என்ன கவனித்து படித்தாலும் மனம் வேறு எங்கோ சென்று கொண்டிருக்கும். ஆனால் உங்கள் படிப்பில் என்னதான் கவனம் இருந்தாலும் மனதில் பதியாது. எனவே மனதை ஒருமுகப்படுத்தி கவனத்தை படிப்பில் மட்டுமே வைக்க வேண்டும். அப்படி வைத்தால் மட்டுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் படிப்பில் முன்னேற முடியும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமைய திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது நல்லது. எந்த ஒரு செயலை தொடங்கும் முன்பும் திருச்செந்தூர் முருகனை வழிபட தொடங்கினீர்கள் என்றால் இந்த சில பிரச்சனைகளை தவிர்க்கும். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு செய்வது நல்லது. அதன் மூலம் நீங்கள் பல பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கன்னிராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு இடமிட்டில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையுடன் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிறு விஷயமே பெரிய பிரச்சனை ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் தேவையற்ற வாக்குவாதம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதே போல் பிசினஸ் பார்ட்னரிடம் நீங்கள் வாக்குவாதம் முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. சுமூக உறவை மேற்கொண்டால் மட்டுமே பிசினஸ் பார்ட்னர்ஷிப் நன்றாக இருக்கும். இல்லையென்றால் அங்கும் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. புதிய நபர்களை சந்தித்து உங்கள் தொழிலை மேம்படுத்துவதற்கான ஆலோசனை பெறுவீர்கள். அது உங்களுக்கு பலனளிக்கும். சந்திரன் ராசி கெட்டாம் வீட்டிற்கு வரும்பொழுது சில பேருக்கு வித்தியாசமான அனுபவங்களை தேடி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. உங்கள் மனமும் வித்தியாசமான அனுபவத்தை தேடி போகும். அதாவது ஜோதிடம் அமானுஷ்யம் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகரிக்கும். அது குறிப்பாக சில பேருக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் கிடையாது. வித்தியாச அனுபவம் பெற வேண்டும் என்று முயற்சிப்பவர்களுக்கு இந்த எண்ணம் மேலோங்கும். இந்த காலகட்டத்தில் தொழிலில் சற்று முன்னேற்றம் ஏற்படும். தனவரவும் சற்று முன்னேற்றம் இருக்கும். உங்கள் ராசிக்கு சந்திரன் 9ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது தொழிலில் சிறிது முன்னேற்றம் தடைப்படும். வருமானமும் சிறிது தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே போல் தொழிலில் வேலை பெறுவதால் ஒரு வேலையில் வேலை செய்பவர்களுக்கு பணியிடத்தில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். உங்களோட கடினமான முயற்சி போட்டாலும் சரியான விதத்தில் உங்களுக்கு ரிசல்ட் அமையாது. பெரிய பெரிய சவால்கள் சந்திக்க நேரிடும். அதுக்காக ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். அதன் மூலம் மட்டுமே நீங்கள் சிறிது லாபத்தை பெற முடியும். இந்த காலகட்டங்களில் உங்கள் தந்தை உங்கள் தொழிலுக்கும் வேலைக்கும் உதவுவார். வீட்டிற்கும் அதனால் உங்களுக்கு நிம்மதி அதிகமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் தந்தை உங்களுக்கு உதவுவார். தொழிலும் சரி வேலையிலும் சரி ரொம்ப உதவிகரமாக இருப்பார். அந்த உதவி உங்களுக்கு பெரும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீக வழியில் செல்வது மிகவும் சிறந்தது. தியானம் யோகா போன்றவற்றை கடைப்பிடிப்பது மிகவும் நல்லது. மாணவர்கள் மிகவும் கவனத்துடன் படிப்பது நல்லது. மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்தினால் மட்டுமே நீங்கள் படிப்பில் முன்னேற முடியும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமைய பைரவரை வழிபடுவது நல்லது. பைரவரை வழிபடுவதால் குடும்பத்திலும் தொழிலும் ஏற்படும் பிரச்சனைகளை சரிசெய்து கொள்ள முடியும். அதற்கான தைரியத்தை பைரவரை வழிபடுவதால் தொழிலிலும் குடும்பத்திலும் ஏற்படும் பிரச்சனைகளை வெளியிலும் ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்குரிய தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகும். எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரம் பைரவரை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆரம்பத்தில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் வேலை மற்றும் தொழில் எதுவாக இருந்தாலுமே சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. உங்களுடன் பணிபுரிபவர்களால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட அதிகம் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எது விஷயம் சரியாக செய்தாலுமே அவர்கள் தவறாகத்தான் புரிந்து கொள்வார்கள். அதன் மூலம் அவர்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை செய்வார்கள். இதனால் உங்கள் மனம் அமைதி இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்கும். மனம் அமைதி இல்லாமல் சஞ்சலமாக இருக்கும். தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுவீர்கள். அந்த உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் அடுத்தவர்கள் மீது கோவப்படும் போது அது உங்களுக்கு பெரிய பாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. எனவே முடிந்தவரை கோவப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது.
ஒரு ராசிக்கு சந்திரன் ஏழாம் இடத்திற்கு வரும்பொழுது இந்த நிலை மாறி வேலையிலும் தொழிலும் முன்னேற்றம் காண்பீர்கள். தனவரம் திருப்திகரமாக இருக்கும். எந்த ஒரு முக்கியமான வேலை எடுத்தாலும் மனத்திலும் வெற்றி காண்பீர்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். அந்த ஒப்பந்தம் வெற்றிகரமாக அமையும். இந்த காலகட்டத்தில் வேலை செய்யப்படுங்கள் பாராட்டை பெறுவீர்கள். மேலதிகாரிகள் பாராட்டு உங்களுக்கு மேலதிகாரியின் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலும் வேலையிலும் முன்னேற்றம் இருப்பதால் மனம் அமைதி பெறும், மகிழ்ச்சியாக இருக்கும். தொழிலுக்காக பயணம் மேற்கொள்பவர்கள் அந்த பயணம் வெற்றிகரமாக முடியும். அதன் மூலம் லாபம் அதிகரிக்கும். தொழில் விருத்திக்காக கேட்டிருந்த இடத்தில் பணம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு சந்திரன் எட்டாம் இடத்திற்கு வரும்போது மீண்டும் உங்கள் தொழிலும் வேலையிலும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மேலதிகாரி என்ன சொல்கிறாரோ அதையே செய்வது நல்லது. அவர்களிடம் வாக்குவாதம் மேலதிகாரம் வாக்குவாதம் செய்தீர்கள் என்றால் அது பிரச்சனையில் தான் முடியும். தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடு செய்ய வேண்டாம். புதிய முதலீடுகள் செய்தீர்கள் என்றால் இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையற்ற பயமும் பதட்டம் அதிகரிக்கும். நீங்கள் அதை சரி செய்வதற்கு யோகா மற்றும் தானம் செய்வது சிறந்தது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. இந்த காலகட்டத்தில் உடல்நிலை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் அவசியம். இது சிறு பிரச்சனை என்றாலும் அதை உடல் நலனில் சிறு பிரச்சனை என்றாலும் அதை சரி செய்து கொள்வது அவசியம். இல்லை என்றால் அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகிவிடும். அதன் மூலம் உங்கள் தொழில் உங்களுக்கு முன்னேற்றத்தை காண்பது அரிதென்பது. இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். உடலில் சிறு பிரச்சனை என்றாலும் அதை கவனிப்பது நல்லது. இல்லை என்றால் அது உங்கள் தொழிலை பாதிக்கக்கூடும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமைய லக்ஷ்மி ராசியை வழிபடுவது நல்லது. லக்ஷ்மி ராசி வழிபடுவதன் மூலம் உங்களுக்குரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். விச்சிக ராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு அண்ணாமட்டில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். ஓய்வு நேரத்தை குடும்பத்துடன் செலவழிப்பீர்கள். படைப்பு எண்ணம் மேலோங்கும். புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். ஆக்கப்பூர்வமாகவும் திறமையாகவும் செயல்படுவீர்கள். ஆனால் ஒரு புதிய முயற்சி எடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது. உங்கள் ராசிக்கு சந்திரன் ஆறாம் இடத்திற்கு வரும்பொழுது உங்கள் தொழில் முன்னேற்றம் காணும். அதிகமாக லாபம் வரும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட தனவரம் திருப்திகரமாக இருக்கும். மிகவும் உற்சாகமான மனநிலையில் வேலை செய்வதால் தொழிலும் வேலையிலும் நீங்கள் முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் முதலீடு செய்வது, புது தொழிலை தொடங்குவது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு லாபம் தரும், முன்னேற்றம் காணும். உங்கள் எதிரிகளையும் போட்டியாளர்களையும் வெற்றி பெறுவீர்கள். இதுவரை உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த போட்டியாளர்களும் எதிரிகளும் சற்று ஒதுங்கிக் கொள்ளுவார்கள். வேலையில் இருப்பவர்கள் மேலதிகாரிடமிருந்து பாராட்டை பெறுவீர்கள். பதவி உயர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. இதுவரை என்ன ஆசைப்பட்டீர்களோ, எந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலம் இது. ஆனால் அதே சமயம் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. உங்களுடைய அதிகபட்சமான செலவு, அதிகபட்சமான ஆடம்பரம் இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. உங்கள் ஆடம்பரமான செலவு உங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்படுத்தும். பிற்காலத்தில் அது உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. சந்திரன் உங்கள் ராசி கேடாமல் இருக்கும்பொழுது வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழில் ரீதியான பயணங்கள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக அமையும். அதன் மூலம் லாபம் அதிகமாக வரும். வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். கணவன் மனைவிடையே ஆரோக்கியமான ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். உங்கள் பணியிடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய காலம் இது. அதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது அவார்டு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த வாரம் உங்களுக்கு மிக நல்ல வாரம் என்று சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு விஷயமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது நல்லது. கட்டுப்பாட்டை மீறி போனால் எந்த ஒரு விஷயமும் ஆபத்தாக தான் முடியும். குறிப்பாக ஆடம்பர செலவுகள் தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு வேறு மேலும் நல்ல வாரமாக அமைய நித்திய கல்யாண பெருமாளை வணங்குவது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தில் உங்கள் குடும்பத்தினருடன் செலவழிப்பது நல்லது. குடும்ப உறுப்பினரிடையே ஒற்றுமை மேலோங்கும். இதுவரை தொழில் என்று ஓடிக்கொண்டிருந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினரை பற்றி புரிந்து கொள்ள முடியும். உங்கள் குடும்பம் உங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கின்றது, எவ்வளவு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கின்றது அப்படின்னு நீங்கள் இந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு சந்திரன் ஐந்தாம் வீட்டிற்கு வரும்பொழுது தொழிலிலும் வேலும் உங்களுக்கு சிறு தடங்கள் ஏற்படலாம். வருமானம் வரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. மிகவும் கடினமாக உழைத்தால் மட்டுமே சிறு லாபத்தை பெற முடியும். எந்த ஒரு புதிய முதலீடும் செய்ய வேண்டாம். அப்படி புதிய முதலீடு செய்தீர்கள் என்றால் அது நட்டமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. சில சமயம் மோசமான முதலீடு மூலம் நீங்கள் பணத்தை இழப்பதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் எதிலும் கையெழுத்திட வேண்டாம். இந்த காலகட்டம் உங்கள் தொழில் பிரச்சனை இருப்பதால் உங்களுக்கு மனக்கோபமும் மன எரிச்சலும் அதிகமாக இருக்கும். இதனால் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி உடல்நலம் பாதிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கிறது.
சந்திரன் ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு வரும்பொழுது இந்த பிரச்சனைகள் சிறிது விடப்படலாம். நீங்கள் சரியாக வேலைகளை செய்தால், அதாவது நீங்கள் முழு முயற்சியுடன் கடின உழைப்புடன் நீங்கள் வேலை செய்தீர்கள் என்றால் அதற்கான லாபம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் பேச்சுவார்த்தையின் மூலம் வெற்றி காண்பதற்கான நேரம் இது. புதிய ஒப்பந்தங்கள் செய்வதென்றால் நீங்கள் நன்றாக யோசித்துவிட்டு புதிய ஒப்பந்தங்களில் முதலீடு செய்யலாம். டூ வீலர் கார் போன்றவை வாங்கணும் நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வாங்காமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு கடினமான காலகட்டத்திலும் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்கள் குடும்பத்தாரும் உங்களுக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருப்பார்கள். உங்கள் குடும்பத்தின் மூலம் நீங்கள் மன நிம்மதி மகிழ்ச்சியும் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இது ஒரு கடினமான காலம் என்றே கூறலாம். என்ன நீங்கள் கவனித்து படித்தாலும் உங்களுக்கு பாடத்தில் சிறு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும், கவன சிதறல் இருக்கும். உங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு முழு முயற்சி போட்டால் மட்டுமே படிப்பில் கவனம் செலுத்த முடியும். படித்ததும் நினைவில் இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமைவதற்கும் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வழிபடுவது மிகவும் நல்லது. மகராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு குறுகிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். அது குடும்பத்தாரோட சுற்றுலாவாகவும் இருக்கலாம். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் எடுப்பீர்கள். நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் உணரும் வாரம் இது. உங்கள் தொழிலுக்கு குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் உதவுவார்கள். உங்கள் ராசிக்கு சந்திரன் நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது உடல்நலில் அதிக அக்கறை தேவை. உங்கள் வயிறில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடும், வருமான இழப்பும் ஏற்படலாம். தொழிலிலோ வேலையிலோ புது முயற்சிகள் எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. புது முதலீடு, புதிய தொழில் தொடங்குவது எதிலும் நீங்கள் முயற்சி செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஜென்மசனி இருப்பதால் தேவையில்லாமல் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். யாருக்கும் நீங்கள் ஷூரிட்டி கொடுப்பது நல்லதல்ல. தேவையில்லாத கடன் சுமையை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இது. செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. அது சுப செலவாக இருந்தால் பரவாயில்லை, அதாவது திருமணம் அந்த மாதிரி சுப செலவாக இருந்தால் பரவாயில்லை, ஆனால் தேவையற்ற செலவுகளை செய்வது நல்லதல்ல. மாணவர்கள் அதிக சிரத்தையுடன் படிப்பது நல்லது. தேவையற்ற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். படிப்பில் கவனம் சிதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. படிப்பை விட விளையாட்டில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும். மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது. மகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த பலன் தரக்கூடிய வாரமாக அமையாது. பலன்கள் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கக்கூடிய வாரம் இது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமைய பிரச்சனையிலிருந்து விடுபட ஐயப்பனை வழிபடுவது மிகவும் நல்லது. காவல் தெய்வங்களையும் வழிபடலாம். காவல் தெய்வங்களான கற்பனசாமி, வீரபத்ரன் போன்ற காவல் தெய்வங்களையும் எல்லா தெய்வங்களையும் வழிபடுவது நல்லது. ஐயப்பனை தினந்தோறும் மனதில் நினைத்து வழிபட்டு உங்கள் வேலை செய்தீர்கள் என்றால் உங்கள் வேலை முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. காவல் தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு பாதுகாப்பு உணர்வு அதிகரிக்கும். நீங்கள் எந்த விஷயம் செய்தாலும் அந்த கடவுள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். எனவே நீங்கள் காவல் தெய்வத்தையும் ஐயப்பனையும் வழிபடுவது உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் தொழில் முன்னேற்றத்துக்கும் மிகவும் சிறந்தது. காவல் தெய்வங்கள் என்றுமே உங்களுக்கு துணை இருப்பார்கள். கும்பராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தனவரம் மிகவும் கம்மியாக இருக்கும். உங்களிடம் இல்லாத விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுவீர்கள். மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்கள் இப்படி இருக்கிறார்கள், நான் இப்படி இருக்கிறேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் அது உங்களோட முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும். உங்கள் பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது, அதுக்கான வழிமுறைகள் என்ன, அதை நீங்கள் கண்டுபிடித்து அதனை செயல்படுத்தால் மட்டுமே நீங்கள் முன்னேற்றம் காண முடியும். உங்களுடைய சிந்தனை திறன் மிகவும் பழமை வந்ததாக இருக்கும், அது நடைமுறைக்கு ஒத்துவராதாக இருக்கும். எனவே நீங்கள் நடைமுறைக்கு ஏற்றவாறு உங்களுடைய தொழிலில் உங்கள் சிந்தனை புகுத்துங்கள், தொழிலை மேம்படுத்துங்கள். செலவுகள் செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும், இல்லைன்னா நீங்கள் பின்னால் வருத்தப்பட வேண்டியது இருக்கும். செலவுகள் செய்யும்போது பார்த்து கவனமாக செய்வது நல்லது. உங்கள் சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு சிறிய பயணத்தை மேற்கொள்ள நேரிடும். இந்த பயணத்தின் மூலம் நீங்கள் பிஸியாக வைத்துக் கொள்வீர்கள். இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் சிந்தனை மாறி நடைமுறைக்கு ஏற்றவாறு சில புத்திசாலித்தனமான முடிவில் இருப்பீர்கள். அது உங்கள் தொழிலிலும் முன்னேற்றம் காணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடைமுறைக்கு ஏற்றவாறு ஒரு சில புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுப்பீர்கள். அது உங்கள் தொழிலுக்கு முன்னேற்றத்தை தரும். நீங்கள் பழக்கமில்லாத நபர்களை கூட நீங்கள் உங்கள் நண்பர்களாக மாற்றிக்கொள்வீர்கள். அந்த திறன் உங்களுக்கு அதிகம் இருக்கிறது. இந்த காலகட்டங்கள் தொழிலில் புது முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். எப்பொழுதும் எதை செய்வீர்களோ அதே செய்து கொண்டிருங்கள். புது முயற்சிகள் புது முறையோடு எதுவும் செய்ய வேண்டாம். சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் செலவழிப்பீர்கள். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடல்நலில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அஜீரணம், வயிற்றுக்கோளாறு போன்றவை ஏற்படும். சிறு விபத்துகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் நீங்கள் வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சி ஈடுபடலாம். வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. வெளிநாட்டில் போகும்போது நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. வெளிநாட்டில் உங்கள் பணம் தொலைந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் சிறிது கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமைய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வணங்குவது மிகவும் நல்லது. ஐயோ, லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் தானே.
லட்சுமிநாசன பெருமாள் வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமைவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கும். நீங்கள் அந்த கடவுளை நீங்கள் லட்சுமிநாசன பெருமாளை மனமுருகி வேண்டிக் கொண்டால் உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மீனராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசியிலே இருப்பதால் தேவையற்ற மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் அதிகரிக்கும். நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீர்கள், இயல்பை விட அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீர்கள். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் யார் என்பது இந்த காலகட்டத்தில் உணர்ந்து கொள்வீர்கள். அதற்கு இது சரியான தருணமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சி மேற்கொள்வீர்கள். இந்த அதே சமயத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த மீனராசிக்கு தான் கிரகங்கள் எல்லாம் மிகவும் சாதகமாக இருக்கிறது. தொழில் முன்னேற்றம் தரக்கூடிய காலம், அதிகமாக தனவரவு வரக்கூடிய காலம், எதிர்பாரா தனவரவு அதிகமாக வரக்கூடிய காலம் இது. உங்கள் ராசிக்கு சந்திரன் இரண்டாம் வீட்டிற்கு வரும்பொழுது உங்கள் தொழிலில் மிக முன்னேற்றத்தை காண்பீர்கள். வேலையிலும் நீங்கள் அதிகமான ஈடுபாடோடு செயல்படுவதால் அதிக தனவரவு இருக்கும். எதிர்பாராத பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதிகமான பணவரவு சில சமயங்களில் சில பேருக்கு கண்ணை மறைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருப்பதால் தேவையற்ற வீண் செலவுகளில் ஈடுபடுவீர்கள். அதிகமாக ஆடம்பரத்தில் செலவு செய்வீர்கள். இந்த ஆடம்பரத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்க பணம் எதிர்காலத்தில் உதவும். அடுத்த கிரகங்கள் மாறும் நிலை மாறும் பொழுது இந்த பணத்தை வைத்து தான் நீங்கள் அடுத்த கிரகநிலைகள் மாறும் பொழுது இப்போது சேமித்து வைத்த பணத்தை வைத்து தான் நீங்கள் அடுத்து நீங்கள் செயல்படக்கூடிய காரியம் நடக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை பார்த்து செலவு செய்வது மிகவும் நல்லது. உங்கள் ராசிக்கு சந்திரன் மூணாம் வீடு வரும்பொழுது நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தைரியமாகவும் வேகமாகவும் எடுப்பீர்கள். அந்த முடிவு உங்கள் தொழிலும் சரி வேலையிலும் சரி மிகச் சரியாகவே பிரதிபலிக்கும். வேலை செய்பவர்கள் உங்கள் மேலதிகாரிடமிருந்து நீங்கள் பாராட்டை பெறுவீர்கள். அதன் மூலம் நீங்கள் வேலை செய்ய இடத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். பெண்கள் தங்க நகைகள் வாங்குவதற்கான காலம் இது. உங்கள் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீர்களோ அதே மாதிரி நீங்கள் தங்க நகைகளை வாங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாகவும் நிம்மதியான வாரமாக அமையும். நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். மாணவர்களுக்கும் மிகுந்த அதிர்ஷ்டமான காலம் இது. ஏற்கனவே ஏதாவது தேர்வு எழுதியிருந்தீர்கள் என்றால் அதற்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் அதிகமான மதிப்பெண் எடுத்து வெற்றி பெறவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்த வாரம் மேலும் ஒரு நல்ல வாரமாக அமைய நீங்கள் முருகனை வழிபடுவது மிகவும் நல்லது. தினமும் கந்த சஷ்டி கேட்பது நல்லது. எந்த ஒரு செயலை செய்யும் முன்னாடி முருகனை வழிபட்டுவிட்டு அந்த செயல் தொடங்கினீர்கள் என்றால் அது உங்களுக்கு வெற்றிகரமாகவே முடியும்.